Good morning, my dear students. Happy morning to all. Welcome back to social science class in 7th standard. The era of vagupu samugariyal paadathukku ungalai anbodu magichiyodu varavirukiren maanavargale. Previous videos we focused only what are the political parties, what is mean by political parties, what is the aim of, what is the aim of political parties. These are we focused in previous videos. How many types of political parties, why the political parties needed for a country. Every political parties has their own constitution. These are we already discussed in previous videos. Dear students, this videos political parties, we are going to discuss the importance of election commissions and their role of the society and the political parties. The importance of political parties, recognized political parties, unrecognized political parties, how the political parties formed. These are we are going to learn in this period. Dear students, the topic is political parties, அரசியல் கட்சிகள், election commission. தேர்தல் ஆணையம் இருக்குது. இந்த தேர்தல் ஆணையத்துடைய முக்கிய வேலைகள் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸ்டாட்யூட்டரி பாடி, இது ஒரு தனிப்பட்ட அமைப்பு முறையாக இருக்கிறது. ஒரு தனிப்பட்ட அமைப்பு. இந்த அமைப்பு என்ன பண்ணும் சார், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் அ ஆட்டோனமஸ் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி ரெஸ்பான்சிபிள் ஃபார் அட்மினிஸ்ட்ரிங் எலெக்ஷன்ஸ். இட்ஸ் ஹெட் குவார்டர்ஸ் இஸ் லொகேட்டட் இன் நியூ டெல்லி. ஸ்டாட்யூட்டரி பாடி, இது ஒரு தனிப்பட்ட அமைப்பு. தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தேர்தல் ஆணையம், இஸ் அ ஆட்டோனமஸ், ஒரு தன்னாட்சி பெற்றது. தன்னாட்சி என்ன, அவருடைய அட்மினில யாரும் தலையிட முடியாது. ஆட்டோனமஸ் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, அரசியல் அமைப்பு மற்றும் ஆதாரத்தை கொண்டு அது செயல்படுகிறது. இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அட்மினிஸ்ட்ரிங் எலெக்ஷன்ஸ். இது சில பொறுப்புகளை தன்னோடு ஏற்படுத்திக் கொள்கிறது. என்னென்ன பொறுப்புகள் அப்படின்றத பார்க்க போறோம். ரெஸ்பான்சிபிள் பொறுப்புள்ள ஒரு தனிப்பட்ட அரசாங்க அமைப்பு முறையை கொண்டு கையாளுகிற, அரசமைப்பை ஏற்று நடத்துகிற ஒரு தனிப்பட்ட அமைப்பு தான் எலெக்ஷன் கமிஷன், கமிஷன் தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் அட்மினிஸ்ட்ரிங் எலெக்ஷன்ஸ், குறிப்பா தேர்தல்களை நிர்வாகம் செய்வது. தேர்தல்களை ஹவு டு கண்டக்ட் எலெக்ஷன்ஸ், ஹவு டு கண்டக்ட் எலெக்ஷன்ஸ் அண்ட் டெக்லேர் த ஹூ ஆர் த மெஜாரிட்டி. யார் அதிகமா வாக்குகள் வாங்குறாங்களோ அவங்க டெக்லேர் பண்றது, கிவிங் சர்டிபிகேட், அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறது, இதெல்லாம் அவங்களுடைய முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது. இட் ஹெட் குவார்டர்ஸ் இஸ் லொகேட்டட் இன் நியூ டெல்லி. அதனுடைய தலைமை இடம் எங்க இருக்குது சார், நியூ டெல்லியில இருக்குது. புதுடெல்லியில தான் அது இருக்குது. இது ஒரு தனிப்பட்ட அரசு அமைப்பை கொண்ட அமைப்பு முறை. Autonomous and responsible authority for administering elections. ஒரு தனிப்பட்ட அமைப்பு முறைய பொறுப்புணர்வோடு செயல்படுத்திய ஒரு நிலையில் இருக்கிறாங்க. ஹெட் குவார்டர்ஸ் இஸ் லொகேட்டட் இன் நியூ டெல்லி. புதுடெல்லியில அவருடைய தலைமைச் செயலகம் இருக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட், தி எலெக்ஷன் கமிஷன் மஸ்ட் கெட் ஹவு டு ஃபார்ம் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஹவு டு ஃபார்ம் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரு அரசியல் கட்சி எப்படி உருவாகுது, எப்படி அதை உருவாக்குறது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் மஸ்ட் கெட் ரிஜிஸ்டர்ட் வித் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. முதல்ல ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கணும். அதை உருவாக்கிட்ட உடனே என்ன பண்ணணும், இந்திய தேர்தல் ஆணையத்திடம் அவர்கள் பதிவு செய்யணும். The political parties must get registered with the election commission of India. இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பதிவு செய்யணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், must have at least 100 members. Important point, the political parties must have at least 100 members. ஒரு 100 நபராவது இருக்கணும். Each members, ஒவ்வொருத்தருக்கும் needs to hold voting card. கம்பல்சரி என்ன பண்ணணும், அவங்க எஸ் ஓட்டிங் கார்டு அவங்க வச்சிருக்கணும். அவங்க தான் என்ன பண்ண முடியும், அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல உறுப்பினர்களா சேர முடியும். அதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு குறிப்பா 100 நபராவது தேவைப்படுது. அரசியல் கட்சி உருவாக்கணும்னா அந்த ஒவ்வொரு நபருக்கும் கம்பல்சரி ஓட்டிங் கார்டு,
voting card அடையாள அட்டை தேர்தலுக்கான அடையாள அட்டைன்னு சொல்லி ஐடி கார்டு அது வந்து கம்பல்சரி அவங்களுக்கு இருக்கணும் மஸ்ட் ரைட் எ பார்ட்டி கான்ஸ்டிடியூஷன் அந்த அரசியல் கட்சிகள் கம்பல்சரி அந்த கட்சிக்கு தகுந்தா போல ஒரு கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பை ஏற்படுத்தணும் என்னென்ன கொள்கைகள் சட்டங்கள் திட்டங்கள் சொசைட்டிக்கு என்னென்ன தீர்மானங்கள் கொண்டு வர போறோம் பார்ட்டி மேனிஃபெஸ்டோ எதை அனௌன்ஸ் பண்ண போறோம் என்ற டீடைல்ஸ் எல்லாமே இந்த பார்ட்டி கான்ஸ்டிடியூஷனா பாலிசியா மேக் பண்ணி ஒரு புத்தகமா வச்சிருக்கோம் அது அவர்களுடைய கட்சி சார்ந்த புத்தகமா இருக்கும் அப்ப கம்பல்சரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மஸ்ட் ரைட் எ பார்ட்டி கான்ஸ்டிடியூஷன் இருக்கணும் இது ஓகேவா டியர் ஸ்டூடண்ட்ஸ் நெக்ஸ்ட் ரெகனைஸ்டு பார்ட்டிஸ் இருக்காங்க அப்புறம் அன்ரெகனைஸ்டு பார்ட்டிஸ் இருக்காங்க யாரெல்லாம் ரெகனைஸ்டு பார்ட்டிஸ் அன்ரெகனைஸ்டு பார்ட்டிஸ் பாருங்க ரெகனைஸ்டு பார்ட்டிஸ் அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் பார்ட்டிஸ் தட் ஃபுல்ஃபில் திஸ் கிரைட்டீரியா ஆர் கால்டு ரெகனைஸ்டு பார்ட்டிஸ் பார்ட்டிஸ் தட் ஃபுல்ஃபில் த கிரைட்டீரியா ஆர் கால்டு ரெகனைஸ்டு பார்ட்டிஸ் அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் சொல்றது நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லயே அங்கீகாரம் என்னென்ன அங்கீகாரம்னா என்ன அவங்க எப்படி அங்கீகாரம் வாங்கணும்ன்றத பத்தி டீடைலா சொல்லியிருந்தோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் பார்ட்டிஸ் இருக்கிறாங்க ஸ்டேட் பார்ட்டிஸ் இருக்கிறாங்க அண்ட் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி த்ரீ கேட்டகரிஸ் தான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம் அந்த நேஷனல் பார்ட்டிஸ் வந்து மினிமம் 2% ஆஃப் த வோட்ஸ் வந்து வாங்கியிருக்கணும் ஆர் 6% ஆஃப் த வோட்ஸ் வாங்கியிருக்கணும் அப்படின்னு பாத்துருக்கோம் 6% ஆஃப் த வோட்ஸ் வந்து லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல வாங்கியிருக்கணும் ஸ்டேட் பார்ட்டியும் அதே போல மாநிலங்கள் நடக்கக்கூடிய தேர்தல்கள்ல 6% ஆஃப் த வோட்ஸ் வாங்கியிருக்கணும் அதுதான் என்ன சொல்றது கிரைட்டீரியா அப்படின்னு சொல்றது குறைந்தபட்சம் அவங்களுக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட அளவு அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து கம்பல்சரி அவங்க என்ன பண்ணிருக்கணும் வாங்கியிருக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் தே ஆர் கிவன் எ யூனிக்யூ சிம்பிள் பை த எலெக்ஷன் கமிஷன் யூனிக்யூ சிம்பிள் ஒரே ஒரு சின்னத்தை அவர்களுக்காகவே ஒதுக்கி இருப்பாங்க அவங்க அங்கீகாரம் பெற்ற கட்சிகளா இருப்பாங்க ஏன் அவங்க அங்கீகாரம் பெற்ற கட்சிகளா இருக்கிறாங்க லோக்சபா ஆக இங்க மாநிலத்தில் நடக்கக்கூடிய தேர்தல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி 6% ஆஃப் த 6% ஆஃப் த வோட்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்க வாங்கியிருப்பாங்க அவங்க தான் நம்ம ரெகனைஸ்டு பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பார்ட்டிஸ் வந்து கிவன் ஏ யூனிக்யூ சிம்பிள் பை த எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையத்தால ஒரே ஒரு சின்னத்தை அவங்களுக்கு பர்மனண்டா என்ன பண்ணிருப்பாங்க ஒதுக்கி இருப்பாங்க ஓகே குட் நெக்ஸ்ட் யா ரிஜிஸ்டர்ட் பட் அன்ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கிறாங்க அதாவது என்ன ரிஜிஸ்டர் பட் அன்ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கேனாட் கான்டெஸ்ட் எலெக்ஷன் ஆன் இட்ஸ் ஓன் சிம்பிள் இப்ப ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க ரிஜிஸ்டர் பார்ட்டிஸ் வந்து ஓன் சிம்பிள் கொடுத்துருக்கும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதே போல ஒரு சில கட்சிகள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க ரிஜிஸ்டர் பட் அன்ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அங்கீகாரம் பெறாத கட்சிகள் அப்படின்னா என்ன which political parties get the six below the 6% of the votes in Lok Sabha or state assembly இங்கே தேசிய கட்சியா இருக்கட்டும் மாநில கட்சியா இருக்கட்டும் ரெண்டு கட்சியுமே 6% குறைவான வாக்குகள் பெற்று இருந்தா அவங்கள நாம என்னன்னு சொல்லுவோம் அன்ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சொல்லுவோம் அன்ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கேனாட் கான்டெஸ்ட் எலெக்ஷன் ஆன் இட்ஸ் ஓன் சிம்பிள் அவங்களுக்கு தனியா ஒரு சிம்பிள் நாம ஒதுக்கி தர முடியாது அதனால அவங்க அந்த சிம்பிள் தான் நிற்கணும் அப்படின்ற அத்தியாவசியம் இல்லை திஸ் பார்ட்டி ஹாஸ் டு சூஸ் ஒன் சிம்பிள் அந்த கட்சிகள் என்ன பண்ணுவோம் இந்த அன்ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க ஹாஸ் டு சூஸ் ஒன் சிம்பிள் ஃபார் ஃப்ரீ சிம்பிள் போல் பேனல் அந்த போல் பேனல்ல இருந்து ஏதாவது ஒரு சின்னத்தை அவங்க அந்த டைம்ல எலெக்ஷன் டைம்ல சூஸ் பண்ணிக்கலாம் அனௌன்ஸ் பை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இதையும் ஒதுக்குறது யாரு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்க எப்படி ஒதுக்குறாங்க போல் பேனல்ல ஒதுக்குறாங்க யாருக்கு ஒதுக்குறாங்க தோஸ் வாட் த அன்ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அன்ரெகனைஸ்டா இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அவங்க என்ன பண்றாங்க கம்பல்சரி அந்த ப்ரீ போல் பேனல் ஒதுக்குறாங்க அதுல இருந்து கிடைக்கிற சிம்பிள்ல தான் அவங்க எலெக்ஷன்ஸ்ல என்ன பண்ண முடியும் கான்டெஸ்ட் பண்ண முடியும் ஆனா ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களுக்கு ஒரு யூனிக் சிம்பிள்
அவங்களை
நாம என்ன பண்றோம் அப்பாயின்ட்மென்ட் பண்றோம் எப்படி அப்படினு சொன்னா மினிஸ்டர்ஸ் மந்திரிகளா அப்பாயின்ட்மென்ட் பண்றோம் டு ரன் தி கவர்மெண்ட் அரசாங்கத்தை வழிநடத்துறதுக்கு அவங்களே என்ன பண்றாங்க மினிஸ்டர்ஸ் சூஸ் பண்ணி ஃபார்ம் பண்றாங்க தே ப்ளே டிசிசிவ் ரோல் இன் மேக்கிங் லாஸ் ஃபார் தி கண்ட்ரி திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் This is the very very important point of majority party. First, they play decisive role. Avanga mudivedukkuradhula mukkiyamaana pangudaaraga irukkaanga. Idhula in making laws for the country, adukkuripa sattangalai uruvaakkuvadhil sirappu vaayndhavargala irukkaanga. Dear students, marubadi na explain pandra, understand paninga. Free poll, single poll panel. இது வந்து 1968 ஆக்ட் கொண்டு வந்தாங்க as per the election symbol order 1968 symbols are either reserved or free one reserved ஆ இருக்கும் symbol or free ஆ இருக்கும் reserved symbol is mean for a recognized political parties யார் which party are getting recognized from the election commission they are called recognized parties that parties get the reserved symbol from the election commission of India. Yes, three symbol is reserved for a unorganized party. Yeah, three symbol is reserved for unorganized party. Next, for majority party and their function is very very important to know the political parties whose number of candidate is elected is more than the others is called majority party. मतलब मुख्य I hope you understand this topics of political party. I hope you very well. Thank you for watching this video. We will meet next classes. Thank you and very much.